الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. திருக்குர்ஆனை ஓதுவோம், திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய முறையில். இந்த பாடத்துல 18வது பாடம் வந்துடும். அல்ஹம்துலில்லா, ரமலானுடைய மாதத்துல இறுதி கட்டத்துல இருக்கிறோம். குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்குறோம். அல்ஹம்துலில்லா, முழுமையா விளங்கி நம்ம துறையில அதை நம்ம வந்து செயல்படுத்தணும். அதுதான் நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய பிராக்டிஸ், அதுதான் சரிங்களா. துணையில ஓதக்கூடிய சின்ன சின்ன சுறாக்களுடைய அர்த்தங்களை பார்த்துருந்தோம், சூரத்துல் ஃபாத்திஹா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சுறாக்கள், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் காஃபிரோன், இதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்புறம் அதான் ருக்குல ஓதக்கூடிய விஷயங்கள் என்ன, தஷஹுதுல என்ன ஓதணும், இதோட அர்த்தங்கள்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த குர்ஆன் வந்து கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ஈஸியானது, எளிதானது, இது கற்பதே மிகச் சிறந்தது அப்படிங்கிற விஷயத்த இன்ஷால்லா பார்க்கலாம். இந்த லெசன் எடுத்துட்டோமா? எடுத்தோமா, ஒரு ஞாபகமா தாங்கிக்கிறேன். வழக்கது எஸ்ஆர் நல குர்ஆன் லெதிக்கிற சரி பாருங்க. சூரத்துல் கமர்ல அல்லாஹ் சொல்றான், குர்ஆன லிதிக்ர் ஆயத்து. என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் இந்த ஆயத்தை மட்டும் அந்த சூரத்துல் கமர்ல நாலு தடவை திரும்ப திரும்ப சொல்றான். ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது எதுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, அதுல இம்பார்ட்டன்ட் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அந்த விஷயத்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டைம் நாம சொல்லிட்டு முடிச்சிருவோம். அந்த மாதிரிதான் இந்த ஆயத்தை அல்லாஹ் வந்து ரிப்பீட் பண்றான் ஒரு நாலு தடவை. அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, ஓலக்கது அல்லாஹ் சொல்றான், ஓலக்கது வானா மேலும் லாம்ன சத்தியமாக சந்தேகம் என்று கது திட்டவட்டமாக நிச்சயமாக, ஓலக்கது நிச்சயமாக திட்டவட்டமாக எந்த ஒரு சந்தேகமே இல்லாம எக்ஸாம்பிள் வளர்க்கது கது காமதி சலா துளி நிலை பெற்று விட்டது அப்படின்னு சொல்லும்ல, அதுதான் அது கதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்றான் ஓலை அக்காது திட்டவட்டமாக சந்தேகமின்றி நிச்சயமாக என்ன ஆயிடுச்சான், எஸ்ஸரனா நாம் எளிமைப்படுத்தி விட்டோம் எல்லாம் சொல்றான். நாம் எளிமைப்படுத்தி விட்டோங்கிறான், நம்ம ஈஸியா ஆக்கியிருக்கோங்கிறான். எதை ஈஸியா ஆக்கியிருக்கான் அப்படின்னா, குர்ஆன் எல்லாம் ஈஸியாக்கி இருக்கான்னு சொல்றான். யுஸ்ர், யுஸ்ர் அப்படின்னா இலகு, லேசானது, ரொம்ப ஈஸியானது. உஸ்ர்னா சிரமம். முதல்ல எல்லாத்துக்கும் நமக்கு வந்து சிரமத்துக்கு அப்புறம் தான் ஈஸி கிடைக்கும். எடுத்தோன்னே இது இந்த விஷயமே ஈஸியா கிடைச்சிடாது, எல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தான் சொல்லுவான், இருக்கணும் கஷ்டம், அப்புறம் தான் ஈஸி யூஸ்ஃபுல் இருக்கும். அந்த வார்த்தையிலே உங்களுக்கு இருப்பாரு, ஐனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன் ஈஸியா சொல்லிடலாம். ஐன் ஆசர், அப்புறம் யூஸ்ர், ஆசர் யூஸ்ர், ஓகேங்களா. அல்லாஹ் சொல்றான் ஓலக்கது எஸ்ஸரனா நாம் எளிமைப்படுத்தி விட்டோம். எதை எளிமைப்படுத்தினா, அல்லாஹ் குர்ஆன, குர்ஆன என்ன பண்ணாலாம் லேசாக்கி இருக்கான்னு சொல்றான். ஏன்னா குர்ஆன் ஓதுறது ரொம்ப கடினமான ஒரு செயல், ரொம்ப சிரமமான ஒரு காரியம் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ படிச்சிடலாம் ஈஸி, தமிழ படிச்சிடலாம், வேற எந்த லாங்குவேஜும் கத்துக்கலாம், ஈஸியானதுதான். ஆனா குர்ஆன, அரபிக் லாங்குவேஜ் குர்ஆன படிக்கிறதுங்கிறது ஒரு சிரமமான காரியம். அது நமக்கு மைண்ட்ல ஏறாது, நம்மளால ரீட் பண்ண முடியாது, ஒரு டஃப் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்முடைய அந்த மைண்ட்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது அப்படி கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்றான், ஓலக்கதியா சரணல் குர்ஆன், குர்ஆனை நாம் எளிமைப்படுத்தி விட்டோம். எதுக்கு அப்படின்னா, நினைவுபடுத்திக் கொள்வதற்காக, குர்ஆனை படிப்பதற்காக, குர்ஆனை சிந்திப்பதற்காக எல்லாம் ஈஸியாக்கி இருக்கிறான்.
குர்ஆன் அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், மிக அதிகம் மோதப்படுவது. இதுதான் நாங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு புக் அதிகமாக படிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் அது குர்ஆன் தான், அதனுடைய அர்த்தமே மிக அதிகம் மோதப்படுவது தான். சரிங்களா, மற்ற புக்ஸை விட இந்த புக்ஸ் தான் அதிகமாக ரீட் பண்ணும். சரிங்களா, அடுத்து பாருங்க, லிதிக்கிரி. லிதிக்கிரினா நினைவுபடுத்திக் கொள்வதற்காக, அதை பிரிச்சோம்னா லீ பிளஸ் திக்கர். லீனக்காக, உனக்காக, எனக்காக, அவனுக்காக சொல்லுவோம். அது திக்கிரினா புரிதல், நல்லுணர்வு பெறுதல். அந்த விஷயத்துல இருந்து படிப்பெண் எடுத்துக்கணும், குரான்ல என்ன விஷயம் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும், நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும், அதுதான். அப்புறம் ரீட் பண்றதுன்னு அர்த்தம். சரிங்களா, உனக்கு எனக்கு சொன்னாக திக்கிற புரிதல், நினைவு கூறுதல். மேலும் நிச்சயமாக இந்த குர்ஆனை எளிதில் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக எளியதானதாக ஆக்கிவிட்டோம். சரிங்களா, அடுத்து ஹதீஸ் என்ன வருது அப்படின்னா, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார், உங்களில் பெஸ்ட் யார் அப்படின்னா, ஹைருக்கும்னா யாரு, பெஸ்ட். ஹைர் சொல்லுமா இல்லையா தமிழ், ஒரு தடவை சொல்லுவாங்க ஹைர், அல்ஹம்துலில்லா நல்லதுப்பா ஹைர் அப்படின்னு, அதான் ஹைருக்கும், ஹைர் நல்லது, உங்களில் சிறந்தவர். மன் யார், மனுனா யார், மனுனா அர்த்தம் யாருன்னு அர்த்தம். மண் ரப்புக்கு, அல்லாஹ் கேட்கறானா இல்லையா, மண் ரப்புக்கு, உன்னோட ரப்பு யாரு, கபர்ல கேளுக்கன்னு கேட்கணும், உனது இறைவன் யார் அப்படின்னு சொல்லி. யாரு, தஅல்லமல் குர்ஆன, குர்ஆனை கற்றுக்கொண்டார், குர்ஆனை கற்றார். தஅல்லமன கற்றுக்கொண்டான், கற்றான், ஒரு விஷயத்த லேர்ன் பண்றது. அல்லமன கற்பித்தான், டீச் பண்றது. அப்போ ஹைரும், உங்களை சிறந்தவங்க மண் யாரு தெரியுமா, தஅல்லமல் குர்ஆன, குர்ஆனை கற்றுக்கொண்டாரே அவர் தான் சிறந்தவன் சொல்லி சரதாரசம் சொல்றாங்க. அதோடு ஸ்டாப் பண்ணல, தாழ்லமன அதோடு ஸ்டாப் பண்ணல. அடுத்து என்ன சொல்றாங்க, வாழ்லமஹு, ஒரு குர்ஆனை நீ கத்துக்கிட்டா மட்டும் போதாது, வாழ்லமஹு, மேலும் அதனை கற்பிக்க வேண்டும். கற்பித்தார் யார், அதை வந்து டீச் பண்றாங்களோ அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சரதாரசம் சொல்றாங்க. அல்லமன கற்பித்தார், டீச். ஏன்னா ஹூன இது, இந்த குர்ஆனை, குர்ஆனை கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி சரதாரசம் சொல்றாங்க. தாழ்லமன கற்றுக்கொள்வது, அல்லம கற்பிப்பது. ஹைருக்குமன் தாழ்லமன் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் திருக்குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே. அடுத்து அடுத்த ஒரு ஹதீஸ் வருது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ஹதீஸ் வந்து எல்லா கிதாபு ஹதீஸ் எல்லா கிதாபுகளையும் ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ் ஒப்பிட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்முடைய அந்த எண்ணங்கள் இருக்குல்ல, நியத்துகள், நியத்து தான், நியத்து சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நியத்து சரியில்லைப்பா, ஏன் இந்த மாதிரி கெட்டது நடக்குதுன்னா நியத்து சரியில்லை, ஏன் இப்படி ஏடாமடமா நடக்குது, நியத்து சரியில்லை. உன் நியத்து நல்லா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க நார்மலா பொதுவா. அதான் இங்க சரதாரிசம் சொல்றாங்க என்ன அப்படின்னா, இன்னமல் ஆமாலு பின்னியாதி, இன்னமல் ஆமாலு பின்னியாதி. என்ன அர்த்தம், இன்னமா அப்படின்னா மட்டுமே, ஆமால் எல்லா செயல்களும், எல்லா செயல்களும், எல்லா அமல்களும் பின்னியாதி, எண்ணங்களை கொண்டுதான் இருக்கு. எதை கொண்டுதான் இருக்கு, நம்முடைய தாட்ஸ், நம்முடைய எண்ணத்தை பொறுத்துதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ன ஆல், இஃப் அர்த்தம் ஆல், இன்ஷா அல்லா, அல்லாஹ் நாடினால் அர்த்தம். இன்ன அதே இன்ன சத்தாவது வந்துச்சா, இன்ன இன்ன அல்லாஹ் மா சாபிரீன், எக்ஸாம்பிள், நிச்சயமாக அர்த்தம், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அர்த்தம். ஏன்னா அடுத்து இன்னமா அப்படின்னா ரெண்டு சேர்த்து
மட்டுமே ஒன்லி ஒன்லின் அர்த்தம் இன்னவள் ஆமால் வினியாத் மட்டுமே. ஆமால்னா எல்லா செயல்களும் அமல்கள் அர்த்தம், நம்ம செய்யக்கூடிய அமலாத்துகள். ஆமாலுங்கிறது ஆமாலுங்கிறது பன்மையா இருக்கு செயல்கள், அதனுடைய ஒருமை என்னது அமல். நம்ம அமல் செய்யறோம்ல அந்த அமல், நம்ம செய்ய நம்மளுடைய செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பின்னியாத்தி எதை கொண்டுதான் இருக்குங்கிறாங்க, எண்ணங்களை கொண்டுதான் இருக்குங்கிறாங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, பின்னியாதி பின்னியாத்திங்கிறது நியாத்துங்கிறது என்னது எண்ணங்களை கொண்டு, நியத்துங்கிறது எண்ணம் நம்முடைய எண்ணம் சொல்லுவாங்க, தாட்ஸ் அதுதான். நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நம்ம நல்லதா நினைச்சா கண்டிப்பா நல்லதா நடக்கும். அதாவது இந்த குரான் ஓதுறது ரொம்ப டஃப் இல்லை ஈஸியானது எல்லாமே சொல்றானே இல்லையா, நம்முடைய எண்ணம் வந்து ரொம்ப தவறா இருக்கு, கஷ்டமா இருக்கு, குரான் வந்து ரொம்ப கடினமான ஒரு செயல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது தவறுங்கிறது அல்லாஹ் என்ன பண்றா சொல்லி காமிக்கிறான், சொன்னா உலகத்திய சரணில் குரான ரதிக்கிற இந்த குரானை உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்குறேன், இந்த குரானை உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்குறேன், அதனால நீங்க ஓதுங்க நல்லா சொல்றான். அதான் இங்க சரதாலயம் சொல்லி காமிக்கிறாங்க, இன்னமல் ஆமாறு பின்னியாச் எண்ணங்களை கொண்டுதான் எல்லாமே இருக்கு. நீங்க குரான் ஓதுறதா ஈஸின்னு நினைச்சீங்கன்னா ஈஸி, கஷ்டம் நினைச்சா கஷ்டம். பின்னியாச் எண்ணம், நீயாத்ங்கிறது பன்மையா இருக்கு, நீயாத் அதனுடைய ஒருமை நீயத்து, எப்படி ஆயாத் ஆயத் இருக்குல்ல அதே மாதிரி நீயாத் நீயத் நீயாத். அடுத்து எண்ணங்களை கொண்டுதான் இருக்குன்னு அதே சொல்லு, எண்ணங்களை பொறுத்த செயல்கள் அமையும். எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்ன இன்னல்லா மா சாபிரீன் இன்னமல் ஆமால் பின் நியாத் அப்படின்னு சொல்லு. அடுத்து வந்து 19வது ரசன அதில் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, என்ன படிச்சுக்க போறோம், என்ன படிக்க போறோம் பாருங்க, எப்படி கற்பது, எப்படி நம்ம கத்துக்கணும், அதுக்கு என்ன துவா கேட்கணும் அல்லாட்ட அப்படின்னு சொல்லி ததப்பூர் ததக்கூர் சொல்லுவாங்க, சிந்திக்கணும் நம்ம, அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம லெசன் எடுத்துக்கணும், என்ன தான் சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்த நல்லா வந்து ரொம்ப குரானை ஈஸியாக்கிருக்காங்க. சரதாலட்சம் சொல்லி இருக்கிறாங்க, குரானை கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க தான் சிறந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கணும், சரியா இருந்தோம்னு சொன்னா எல்லாமே ஈஸியா நடக்கும் சரிங்களா. அதுக்கு அப்புறம் நம்ம படிக்கணும் அப்படின்னா, நம்முடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அல்லாட்டையும் இந்த துவாக்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறான், எல்லாமே குரானை சொல்லணும்னா சொல்றது துவாகால 114 ரப்பி இஸ்தினி இல்மா எல்லாத்தையும் தெரிஞ்சதுவா, நம்ம அடிக்கடி கேட்க எடுத்துதுவான், மருத்துவம் விளங்கி மனதார அல்லாட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னா இது உன்னுடைய பணல் நமக்கு நல்லாவே தெரியும். ஏனோ தானோ சொல்ல சொல்ற ரபி சிதினிமா ரபி சிதினிமா சொல்லிட்டு ஓறோம் அப்படி கிடையாது, ரபி சிதினி ஆயில்மா மனதார அல்லாட்ட அல்லா கொடுப்பா கண்டிப்பா கொடுப்பா, அந்த எண்ணத்தோட நீங்க வந்து இந்த துவா ஓதனைங்கன்னு சொன்னா கண்டிப்பா அல்லா கொடுப்போம், நம்முடைய நாலேஜ் நம்முடைய இல்மு கல்வி அறிவு அதிகமாகும். ரப்பி எனது இறைவா, ரப்பி எனது இறைவா ஜிதினி எனக்கு அதிகமாக்கு, ஜிதினிங்கிறது ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வார்த்தை, ஜிது பிளஸ் நீ ஜிதுனா இன்க்ரீஸ் அதிகமாக, நீனா எனக்கு அதிகமாக, என்ன பண்ணது அல்லாட்ட நினைக்கிறோம் இல்ல எனக்கு கல்வி அதிகமாக, ரப்பி ஜிதினி எதை அதிகமாக சொன்னோம், அயில்மன் கல்வி அறிவை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் அல்லாவுடைய கிருபையா அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கு அறிவு கொடுத்துருக்கான், அந்த அறிவு வந்து அதிகமா பயன்படுத்தணும், பயன்படுத்த பயன்படுத்த தான் சிந்திக்க சிந்திக்க தான் அறிவு வளரும், அதாவது நம்முடைய சிந்தனை வந்து நல்ல விதத்துல போகும், அதுதான் இன்க்ரீஸுங்கிறது அதிகமாகும், நம்முடைய சிந்தனையுடைய ஆற்றல் சிந்தனை திறன் வந்து அதிகமாகும், ஒரு விஷயத்த பல விதமா நம்ம யோசிப்போம் சிந்திக்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா. அதான் ரப்பி சிந்தனி ஆல்மா கல்வி அறிவை, கல்வி அறிவை அதிகமாக்க நம்ம கேட்கிறோம் ஓகேங்களா. இல்மன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டுமே கல்வி அறிவு ரெண்டுமே இருக்கு, கல்விங்கிறது ஒண்ணு
கல்வியில இருக்கக்கூடிய அந்த அறிவை ஆற்றலை அல்லாட்ட அதிகமா கேட்கணும், துவா செய்யறோம் அல்மா அப்படின்ட்டு. அடுத்தது என் இறைவனது எறிவா என் கல்வி அறிவை அதிகமாக்குவாயாக. அடுத்த ஒரு ஆயத்து என்ன அப்படின்னா சுரத்துல ஆலக்கில வருது நாலாவது, அல்லதி அல்லம பில் கலம். அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் அத்தையவன் என்று சொன்னால், அல்லம கற்பித்தான் பில் கலம் எழுதுகோலை கொண்டு. அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னா பேனா வச்சுதான் சொல்லி கொடுக்குறான். அப்போ நம்மளுக்கு என்ன சொல்றான், நீ படிக்கிறோம் உனக்கு கல்வி அறிவு அதிகமா இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, நீ படிச்சுட்டு எல்லாத்தையும் எழுதி பாரு. ஒரு சில பேர் எழுதி பார்ப்போமா இல்லையா, நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கிறக்கான்னு எழுதி பார்ப்போம். நோட் பண்றது, இப்ப நீங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்க கேக்குறீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணும், நோட்ஸ் எழுதணும், நோட் பண்ணணும். நல்லாதான் சொல்லிக் கொடுக்குறான். அல்லது அல்லம பில் கலம், எப்படி நான் சொல்லிக் கொடுத்தேன், எப்படி நான் கற்பித்தேன் அப்படின்னா எழுதுகோலை கொண்டு நான் கற்பித்தேன். ஒரு புக்கு வடிவத்தில் வச்சு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நல்லா சொல்லி காமிக்கிறான். அல்லதி அத்தையவன் அல்லதீன் அப்படி பண்ண அல்லதீனீனா இல்லையா என்ன எழுதக்கூடிய பெண் அல்லது அல்லாம விளக்கலாம். அடுத்து ராயத் சூரத்துல் முலுக்கு வருது, அல்லாஹ் கேக்குறான், ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களை பெஸ்ட் யாருப்பான்னு அல்லாஹ் கேள்வி கேக்குறான். பெஸ்ட் யாரா இருக்கணும், குர்ஆனை கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அது ஒரு பெஸ்டா இருக்கு. அமலாத்துக்களை யாரு பெஸ்ட் நல்லா கேக்குறான், அமல் செய்யக்கூடிய விஷயத்துல பெஸ்ட் யாரு அப்படின்னு. ஓகேங்களா, அழகான முறையில் அமல் செய்யுது யாரு, ஐயுக்கும்னா ஐயு பிளஸ் கும், ஐ பிளஸ் கும் ஐயுக்கும். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் ஐயுக்கும் உங்களை சிறந்த ஐ பிளஸ் கும் ஐ எந்த எவர் சொல்லலாம், கும்னா உங்கள் ஐ பிளஸ் கும் ஐயுக்கும் அஹ்சனு மிக அழகிய. அஹ்சனு என்னது அழகானவர், அழகிய அஹ்சன் சொல்லுவாங்க. கபீர் பெருசு, அக்பர்னா அதை விட பெருசு சரிங்களா. அடுத்து சகீர் சின்னது, அசுகர்னா அதை விட சின்னது அசுகர், ஹசன்னா அழகு, அஹ்சன்னா அதை விட அழகுன்னு அர்த்தம். அதான் ரொம்ப அழகானவர். அடுத்து அமலன் செயல்களால், அமல் நம்ம படிச்சோம் இன்னமல் அமல் அவனோட ஒரு மேதை இது அமல். ஏன்னா அப்போ அமல் ஆமால் செயல்கள் அல்லாஹ் கேக்குறான், ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அழகான முறையில் அமல் செய்வது யாரு அப்படின்னா, அழகான முறை என்னன்னா அப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டு எல்லாம் அழகா அப்படி கிடையாது, இஹ்லாஸான முறையில எல்லா அமல்களும் அல்லாஹுக்காண்டி செய்யணும். எந்த இபாதத் செஞ்சாலும் நம்ம யாருக்காண்டி செய்யணும், அல்லாஹுக்காண்டி நம்ம செய்யணும், அந்த எண்ணத்துல செய்யணும். ஓகேங்களா, அதான் அதான் சொல்லிக்காம, ஐயுக்கும் அஹ்சனு அமலா அப்படின்னு. அழகிய செயல் புரிவதில் உங்களில் எவர் சிறந்தவர், யார் அழகாமரை பாதம் செய்யறான். திரும்ப திரும்ப பிரார்த்தித்து போவோம், இன்ஷா ரப்பி ஆன்மா அல்லாஹ் நம்முடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் குறிப்பா நம்ம வந்து ரம்ஜானுடைய மாதத்துல நோன்பு வச்சுட்டு நம்ம குர்ஆனை கத்துக்கிட்டு இருக்கோம், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இதுக்கு உண்டான கூலியை கொடுப்பான், நம்முடைய இல்மா அதிகரிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்து 20வது ரசன் இன்ஷா அல்லாஹ்.
இருபதாம் லெசன் பாருங்க என்ன அப்படி. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குறிப்பா நம்ம படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுவரையும் படிச்சோமா இல்லையா, படிச்சதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு நம்மளா கத்துக்க முடியும், இப்ப எல்லாம் நீங்க தான் சொல்லணும். அதாவது இங்க பாருங்க, கற்ற வார்த்தைகள் என்னென்ன, இப்ப நம்ம கத்துக்கிட்ட வார்த்தைகள் என்னென்ன இதுல இருக்கு, தெரியாத வார்த்தைகள் எத்தனை. அப்போ நம்ம சொன்னோமா இல்லையா, மொத்தம் 232 வார்த்தைகள் படிப்போம் இந்த கோர்ஸ்ல. அது வந்து குரான கிட்டத்தட்ட ஒரு 41,000 டைம்ஸ், 41,000 தடவை திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். எப்படி 41,000 திரும்ப வருது அப்படிங்கறத இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சில மோஸ்ட்லி எல்லாமே ரிப்பீட்டட் ஆகும், ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் தெரியாம இருக்கும் பாருங்க. இல்ல அலிஃப் லாமீம் தாலிகல் கிதாபுல் அரபில் இதுல எதெல்லாம் தெரியும் அப்படின்னா, தாலிக படிச்சாச்சு, கிதாபு லா ஃபீஹி ஹுதன் லி, தெரியாத வார்த்தைகள் எது நீங்க காமிக்கிறாங்க பாருங்க, ரெட் கலர்ல இருக்குல்ல, அதுதான் தெரியாத வார்த்தைகள். ஓகேங்களா, இங்க பாருங்க அலிஃப் லாமீம் தாலிக, இது கிதாப் புத்தகம், லா இல்லை ரைப ஃபி, லானா இல்லை ரைபனது சந்தேகம், ஃபீ இதிலே உதன் நேர்வழியில், லீல் முத்தகின் லீனா இக்கு முத்தகினா இறைச்சமுடையவர்களுக்கு, இது நேர்வழியா இருக்கு. ரெண்டாவது அடுத்த இதுல பாருங்க, இந்த பாயிண்ட்ல என்ன படிச்சிருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6 தான் படிக்காது, வெறும் 2 தான், மோஸ்ட் 2, 3 தான் இருக்கு. அல்லதீன எத்தையவர்கள் சொன்னால், யுக்மினூன நம்புவார்கள், யுக்மினூன நம்புவார்கள், பில்லகாய்பில ஒரு வார்த்தை தெரியும், பி தெரியும், கைபினது மறைவானதை மறைமுகமான விஷயத்தை என்ன பண்ணுவாங்க நம்புவாங்களாம், கொஞ்சம் ஏமோன மேலும் நிலை நிறுத்துவார்கள், என்ன பண்ணுவாங்க நிலை நிறுத்துவாங்களாம், நிலை நாட்டுவாங்களாம், வால தெரியாதோம் யுக்திமோன தான் தெரியாது, சலாச்சு தெரியும், தொழில் தொழில் என்ன பண்ணுவாங்க நிலைநாட்டுவாங்க, நிலை நாட்டுவாங்க, அதாவது கரெக்டா தொழுதுருவாங்க. மேலும் அதுல இருந்து ரசக்கனாகும், ரசக்கனாகும் அவர்களுக்கு ஹும் நம்ம அர்த்தம் தெரியும், நாம் அழித்தோம் ரசக் ரிசுக் அளித்தோம் தெரியும், மோஸ்ட்லி எதுக்கே ரிசுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இன்ஃபிகோன் செலவழிப்பார்கள், அது மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க செலவு செய்வாங்க, அதுக்கு தான் நம்ம ரிசுக்கை கொடுத்துருக்கோம். இந்த வார்த்தையில இந்த இதுல எத்தனை வார்த்தை தெரியும் அப்படின்னா, வல்லது இனமேல மத்தையும் மினோன நம்புவார்கள் பிமா, அதை கொண்டு இறைக்க உமக்கு உமா, மேலும் என்ன ஒன்று கபலிக்க லீ உமக்கு க உமக்கு லிக்க உனக்கு, அபில் ஆகிரத்தை மேலும் வருவின் மீது ஹும் அவர்கள், இப்ப பாருங்க புதிய வார்த்தையில் இறக்கப்பட்டது, முன் சில என்னது இறக்கப்பட்டது, கபில்னா தெரியாது முன் முன்னிலிருந்து முன்பு, யூக்கினோன் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள், உறுதியாக என்ன பண்ணுவாங்க நம்பிக்கை கொள்வாங்க. ஓகேங்களா, அடுத்து இதுல பாருங்க இந்த வார்த்தை மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியல, உலாய்க் அவர்கள் அல மீது உதன் வலிக்கா நேர்வழி மீது, மீன் இருந்து ரப்பியும் அவர்களின் இறைவனிடமிருந்து, அவர்களின் இறைவனிடமிருந்து நேர்வழி இருக்கு அவங்களுக்கு, உலாய்க் ஹோமல் முக்தியோன் அவர்கள் தான், மேலும் ஒரு ஆய்க்கணும் மேலும் அவர்கள் ஹும் அவர்கள் முஃப்ளிஹூன வெற்றியாளர்கள், சக்சஸ் போய் போல் யாரு இவங்க தான். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னா இல்லையா, அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்கை கொடுத்துருப்பான், அவங்க செலவு செய்வாங்க, ஈமான் கொள்வாங்க, அவங்களுக்கு தான் வெற்றியாளர்கள், அவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறான். ஓகேங்களா, அலஹம்துலில்லாஹ். அப்போ இதே மாதிரிதான் நீங்க எந்த இது எடுத்தாலும், ஏன்னா உங்களுக்கு நீங்க படிச்ச அந்த ஒவ்வொரு ஆயத்துடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த அந்த 232 வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்தாங்க, இந்த ஃபர்ஸ்ட் குசூரத்துல பக்கரால இருக்கக்கூடிய ஒரு 5 கொடுத்துருந்தாங்க, அதுல என்ன இருந்துச்சு, தெரியாத வார்த்தைகள் அதிகமா இருக்கா இல்ல தெரிஞ்ச வார்த்தைகள் அதிகமா இருக்கா, தெரிஞ்ச வார்த்தைகள் தான் திரும்ப அதிகமா வந்திருக்கு, தெரியாத வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இதோ 1-2 தான் தெரியாத வார்த்தைகளா இருக்கு. அதுவும் இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்தடுத்து கோர்ஸ் நீங்க கண்டினியூஸா நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கும், உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்,
ஈஸியா குரான் எடுத்து ஓதும் பொழுது அர்த்தத்தோட விளங்கி ஓதலாம். சரா, அதுக்குள்ள இது இந்த கோர்ஸ் இல்லாம அடுத்தடுத்த கோர்ஸ் எல்லாம் நீங்க ஃபுல்லா கோர்ஸ் டூ கோர்ஸ் த்ரீ கோர்ஸ் ஃபோர் அப்படியே அட்டன் பண்ணீங்கன்னா இன்ஷால்லா அடுத்த ரம்ஜான்ல குரானை வந்து நீங்க வெறுமனே ஓதிட்டு போக மாட்டீங்க, வித் மீனிங் அர்த்தம் புரிஞ்சு இன்ஷால்லா ஓத முடியும். உனால அர்த்தம் புரிஞ்சு என்ன பண்ண முடியும், உனால குரான ஓத முடியும். இல்லைன்னு சொன்னா இது அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சிரமம். ஓகேங்களா, இன்ஷால்லா புரியுதுங்களா? சரி, அடுத்து இதுக்கப்புறம் இன்ஷால்லா நாளை அடுத்து இன்னும் நம்மளுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு, கிராமர் இருக்கு. கிராமர் இன்ஷால்லா நம்ம நாளையிலிருந்து பார்க்க ஆரம்பிப்போம். டியூஸ்டே இன்ஷால்லா தேர்ஸ்டே இன்ஷால்லா முடிய கிளாஸ் முடியும். ஓகேங்களா, தேர்ஸ்டே வரக்கூடிய வியாழக்கிழமை வந்து என்ன கிளாஸ் நம்மளோட கிளாஸ் இன்ஷால்லா முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இன்ஷால்லா வர டவுட் இருக்கா? டவுட் இருக்கா ஜி? அதுக்கும் சொல்லாம இன்ஷால்லா. سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام ورحمه الله وبركاته. امرجنا ان شاء الله.